வணக்கம் எம் தமிழ் உறவுகளே. பிரான்ஸ் நாட்டில் தமிழ் சமூகத்தில் ஓர் துயரமான செய்தி. 1984 முதல் பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்து வந்த கல்வி செயற்பாட்டாளர், கல்லூரி முன்னாள் அதிபர் சி காராளப்பிள்ளை அவர்கள் 2021 மார்ச் மாதம் 3 தேதி இரவு பிரான்சில் காலமானார் என்ற துயரமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். சிறந்த கல்விமான் மாத்திரமல்ல, ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். பிரான்சில் ஏனைய நாடுகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அதிதியாக சிறப்பு பேச்சாளராக இவர் அழைக்கப்பட்டு மதிக்கப்பட்டிருக்கின்றார். அங்கெல்லாம் தமிழின் சிறப்பை எடுத்துக் கூறுவதற்கு அவர் தவறவில்லை. அந்த தமிழின் சிறப்பு என்பது அவருடைய உரையில் இருந்து எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இலங்கையில் நடக்கக்கூடிய தகடு தத்தங்கள், அரசியல் அங்குமிங்கும் பேசப்படுகின்ற மாற்று கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீ இந்த புத்தகத்தில் எழுத வேண்டும் என்று தூண்டியவர், என்னை இதை எழுத வைத்தவர் அவர்தான். என்னோடு தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஷேக்ஸ்பியர் இலக்கியம் முதல் நவீன இலக்கியம் வரை அழகாக எடுத்து விளக்குகின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, நாட்டினுடைய வரலாறு இன்றைய அரசியல் நிலைமை வரை அக்குவேறு ஆணிவராக அலசி ஆராய்ந்து விளக்குகின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அவருடைய ஊக்குவிப்பிலும் அவருடைய வழிகாட்டிலுமே ஆரம்பமானது பாரிஸ் தமிழர் கல்வி நிலையம். எங்கு அழைத்தாலும் அங்கு முகம் துளிக்காமல் சென்று தனது உள்ள கிடக்கையை வெளிப்படையான திறமையான விஷயங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு பிரபலமான அதிபர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்று அறிந்து மிக வேதனை அடைகிறேன். 1985 முதல் இன்று வரை அவரோடு நாங்கள் அளவலாக பழகிக்கொண்ட அந்த இனிய காலம் இன்று எங்களை சோகத்தில் ஆழ்த்திவிட்டது. 3 முன்னாலும் என்னோடு பேசியதை, என்னுடைய 2 கவிதை புத்தகங்களை வாசித்து அது வெற்றி கதைத்ததை எதை என்று சொல்வது? இப்படியெல்லாம் உம்மோடு வாழ்ந்து வாசம் பரப்பி அந்த மனிதனை இழந்து தவிக்கின்றோம். புலம்பெயர்வாழ் சமூகத்தில், குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில், சி காராளப்பிள்ளை அவர்களது இழப்பு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய உள்ளத்திலே மிக ஆழத்திலே அமைந்திருக்கின்ற ஒரே ஒரு ஸ்தாபனம் இந்த பாடசாலை தான். இந்த நாட்டுடைய ஒரு பெரிய தலைவர் நெப்போலியன் முனப்பாட் சொன்னான், என்னுடைய பெயர் வரலாற்றிலே பதிக்கப்படுகிற பொழுது என்னுடைய கோட் நெப்போலியன் சொல்லக்கூடிய என்னுடைய மன நீதியும் பதிக்கப்படும் என்று சொன்னான். ஐ ஷால் கோ டவுன் இன் ஹிஸ்டரி வித் த கோட் இன் மை ஹேண்ட். அந்த அவனுடைய அந்த கோட் தான் இன்றைக்கும் பிரான்சனுடைய நிர்வாகத்துக்கு தலைமைத்துக்கு தாங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த ஊரிலே, இந்த பிரான்ஸ் நாட்டிலே நான் வந்த பொழுது, இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த காலத்திலே இந்த மக்கள் அந்த சில அநேகமாக சில வாலிபர்களுடைய கண்ணிலே பார்க்கின்ற பொழுது ஒரு அறிவு பசி வீதி கொண்டிருந்ததை நான் அறிய முடிந்தது. ஆகவே இவர்கள் வேலை செய்கின்ற சாமனங்களிலே இவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் அல்லர்களையும் கேள்விப்பட்ட பொழுது ஏதாவது ஒரு போதுமான அளவு ஒரு பிரெஞ்சு பிரயோகம் இருக்க வேண்டும் என்றார். ரீசனபிள் யூசேஜ் ஆஃப் பிரெஞ்சு லாங்குவேஜ் என்று அதற்கு தான் இந்த பாடசாலையை தொடங்குவதற்காக ஒரு 10-15 மாணவர்கள், குறிப்பாக ஜெயக்குமார், மில்டன், குணபாலன் போன்றவர்கள் இந்த தலைமையிலே ஒரு பாடசாலை ஆரம்பித்தார்கள். அந்த அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த பாடசாலையில் ஐடென்டிஃபைட் வித் தி ஸ்கூல், இந்த பாடசாலையோடு ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி நான் இவர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன், நான் என்று எழுவதாகவே கடந்திருக்கிறேன், என்னும் என்றோ ஒரு ஆண்டோ ரெண்டு ஆண்டோ தெரியாது, இறுதி வரைக்கும் என்னுடைய உயிர் பிரியும் வரைக்கும் இந்த பாடசாலை இயங்க வேண்டும், இந்த பாடசாலை தான் என்னுடைய மூச்சாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அதன்படி இந்த பாடசாலை ஒரு அவிரிதமான ஒரு வளர்ச்சியை என்று கண்டிருக்கிறது. ரஷ்ய தயாரிப்பான ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை ஐரோப்பிய மருந்துகள் தர நிர்ணய நிறுவனம் பரிசோதனை செய்ய உள்ளது. பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை நிலவி வருகின்றது. தடுப்பூசி உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தது போன்று விநியோகங்களை குறித்த காலகட்டத்தில் வழங்க முடியாது உள்ளனர். ஆய்வுக்கூட தொழிற்சாலைகளில் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்வதில் ஏற்பட்டு வரும் தாமத நிலையே இதற்கு காரணமாக இருக்கின்றது. நிலைமை இவ்வாறு இருக்கையில்
ஐரோப்பிய மருந்துகள் தர நிர்ணய நிறுவனம் ரஷ்ய தயாரிப்பான ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தர நிர்ணயம் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ரஷ்ய தயாரித்துள்ள தடுப்பூசியையும் பாவனைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். இதேவேளை ஜூன் மாதம் முதல் 50 மில்லியன் ஐரோப்பியர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்க தாம் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இல்து பிரான்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஊரடங்கு உத்தரவு நேரத்தை மாலை 7 மணிக்கு பின்தள்ளுமாறு பாரிஸ் நகர முதல்வர்களால் முன்மொழியப்பட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு மக்கள் தமது பணிகளில் இருந்து வீடு திரும்ப தாமதங்கள் ஏற்பட்டு வருகின்றன. மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை வர்த்தக நிறுவனங்களில் கூட்டம் நிறைந்திருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாக முதல்வர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மக்கள் தமது பணிகளில் இருந்து வீடு திரும்புவதற்கு நேரம் வழங்கப்பட வேண்டும். எனவே ஊரடங்கு உத்தரவை மாலை 6 மணியில் இருந்து 7 மணிக்கு நகர்த்துமாறு அரசாங்கத்திடம் பாரிஸ் முதல்வர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாத செயல்பாடுகளுடன் ஈடுபாடு உடையவர்கள் மீதான தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இல்து பிரான்ஸ் பகுதியில் அமைந்திருந்த சில பள்ளிவாசல்கள் மூடப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் மார்ச் 3 புதன்கிழமை தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களில் பிரான்ஸ் உள்துறை அமைச்சு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. பிரான்சில் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டமை, பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு தூண்டுதலாக இருந்தமை, பரப்புரை மேற்கொண்டமை இவை காரணமாகவே இந்த பள்ளிவாசல்கள் மூடப்பட்டுள்ளன. இதுவரையில் 89 பள்ளிவாசல்கள் பிரான்சில் மூடப்பட்டுள்ளன என பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் முழுமையான உள்ளிருப்புக்கு இடமில்லை என பிரதமர் ஜான் கஸ்தெக்ஸ் அறிவித்துள்ளார். பிரான்ஸ் பிரதமர் ஜான் கஸ்தெக்ஸ் அவர்கள் சுகாதார அமைச்சர் ஒலிவியே வெரோ அவர்கள் இணைந்து மார்ச் 4 மாலை 6 மணிக்கு நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் தெளிவூட்டப்பட்டுள்ளன. இதுவரை தீவிர கண்காணிப்பு வலயங்களாக திகழ்ந்த 20 பிராந்தியங்கள் தற்பொழுது 23 அதிகரிக்கப்பட்டுள்ளன. இல்து பிரான்சில் உள்ளிருப்பு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்பதையும் பிரதமர் உறுதியாக தெரிவித்துள்ளார். 135,000 தடுப்பூசிகள் கொரோனா பரவல் அதிகமாக நிலவும் பகுதிகளுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளன. 765,000 அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்ளப்படுவதற்கான வேலைகள் நடைபெற்றுள்ளன. அடுத்த வாரம் 33,000 மருத்துவர்கள் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள உள்ளனர். மருந்தகங்களில் கொரோனா தடுப்பூசிகள் மார்ச் 15 முதல் கிடைக்கவுள்ளன. 10 மில்லியன் மக்கள் முதல்கட்ட தடுப்பூசிகளை ஏப்ரல் மாத நடுப்பகுதிக்குள் பெற்றுக்கொண்டு விடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுக்கலையில் வார இறுதியில் ஊரடங்கு சனி ஞாயிறு தினங்களில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைமுறைப்படுத்தப்படும். கொரோனா வைரசுடன் போராடி வருவதால் உள்ளிருப்பு, பரிசோதனைகள், தடுப்பூசிகள் என்பனவற்றின் தன்மைகளையும் உள்ளிருப்பின் அவசியம், பொருளாதார தாக்கம் ஆகியவற்றை படிப்பினையாக பெறப்பட்டுள்ளது என்று பிரதமர் ஜான் கஸ்தெக்ஸ் பத்திரிகையாளர் சந்திப்பில் விளக்கியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதன் மூலம் மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இது அவசியமான ஒன்று என்று சுகாதார அமைச்சர் ஒலிவியே வெரோ கூறியுள்ளார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மக்கள் வீட்டில் இருந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கு இடையேயான பயணங்களை மட்டுப்படுத்தப்பட்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுள்ளார். தொற்று நிலவும் இடங்களுக்கு பயணங்கள் தவிர்க்கப்படல் வேண்டும். தீவிரமாக கொரோனா தொற்று நிலவும் பிராந்தியங்களில் உள்ள 10,000 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள உணவுப் பொருள் விற்பனை தவிர்த்த ஏனைய வர்த்தக நிலையங்கள் மூடப்படல் வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசங்கள் அணிந்து பயணித்தல் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் எங்கெல்லாம் பரவவில்லையோ அந்த பகுதிகளில் வைரஸ் பரவாமல் தடுக்க வழி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்பொழுது நிலவும் கொரோனா தொற்று என்பது முதல் 2 அலைகளைப் போல் அல்ல, அந்த பயத்தை விட குறைவாகவே இப்பொழுது பரவி வருகிறது. மார்ச் 6-7 நாடு முழுவதிலும் பாரிய அளவில் கொரோனா பரிசோதனைகள் நடைபெற உள்ளதாகவும் பிரான்ஸ் பிரதமர் ஜான் கஸ்தெக்ஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பிரான்சில் மார்ச் 4 வியாழக்கிழமை கொரோனா தொற்று பரவல் தொடர்பான பிரான்ஸ் சுகாதார திணைக்களத்தின் புள்ளி விவரம். மார்ச் 4 வியாழக்கிழமை 24 மணி நேரத்தில் 295 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர்.
25,279 பேர் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். கொரோனா தொற்று காரணமாக 24,891 பேர் வரை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 1,538 தொற்றாளர்கள் 24 மணி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டனர். தீவிர சிகிச்சை பிரிவில் 3,633 தொற்றாளர்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர். 293 தொற்றாளர்கள் 24 மணி நேரத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை 87,835 பேர் உயிரிழந்துள்ளனர். 38,35,595 பேர் இதுவரையில் கொரோனா தொற்றுக்கு பிரான்சில் உள்ளாகியிருக்கிறார்கள். கொரோனா தொற்றில் இருந்து மீண்டவர்கள் 2,62,690 பேர் என அறிவிக்கப்பட்டுள்ளது.